வணக்கம், இது சமூகம் டிவியின் உலகச் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் 874 கார்களுக்கு தீ வைப்பு. ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்தால் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் தீர்க்கமாக பதிலடி கொடுக்கும், பைடன் தெரிவிப்பு. சீனாவில் சந்தையில் பயங்கர தீ விபத்து, 9 பேர் உடல் கருகி உயிரிழப்பு. அதிநவீன பீரங்கிகளை இந்தியாவுக்கு வழங்க பிரான்ஸ் நடவடிக்கை. குண்டுமழை பொழிந்த ரஷ்ய போர் விமானங்கள், முக்கிய நகரை உடுக்கிய தாக்குதல், ஐநா அதிகாரி வேதனை. நடுக்கடலில் வைத்து பிரபல நாட்டுக்கு சொந்தமான சரக்கு கப்பல் கடத்தல், அதிகரிக்கும் பதட்டம். பிரான்சில் அமலுக்கு வந்த புதிய விதி, சிவப்பு பட்டியலில் பிரபல நாடு சேர்ப்பு. உலகம் முழுவதும் வானப்பிடிக்கைகளுடன் புத்தாண்டை வரவேற்பது வழக்கமாக இருந்து வருகின்றது. ஒரு சில நாடுகளில் பாரம்பரிய முறைப்படி புத்தாண்டு கொண்டாடப்படுகின்றது. அந்த வகையில் பிரான்சில் சமீப ஆண்டுகளாக புத்தாண்டை வரவேற்கும் விதமாக கார்களுக்கு தீ வைக்கும் நிகழ்ச்சி பிரபலமாகி வருகின்றது. கார்களுக்கு தீ வைப்பதை தடுக்க அரசு தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்தாலும் ஆண்டுதோறும் 1000க்கும் அதிகமான கார்கள் தீக்கிரையாக்கப்படுகின்றன. இந்த நிலையில் பிரான்சில் தற்போது கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருவதால் அங்கு புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. இருப்பினும் இதையும் மீறி கடந்த 31 இரவு புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது 874 கார்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் இதன் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்றும், கடந்த 2019 மொத்தம் 1316 கார்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். ரஷ்யா தனது மேற்கத்திய சார்பு அண்டை நாடு மீது படையெடுக்க முயற்சித்தால் வாஷிங்டனும் அதன் நட்பு நாடுகளும் தீர்க்கமான பதிலளிப்பார்கள் என்று வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நேற்று உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமீர் தொலைபேசி உரையாடலின் போது உறுதியளித்துள்ளார். உக்ரைனுடனான ரஷ்யாவின் எல்லையில் பதற்றங்களுக்கு மத்தியில் பைடன் ஒரு மாதத்தில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் 2 உரையாடலை நடத்திய சில நாட்களுக்கு பிறகு இந்த கருத்து வெளிவந்துள்ளது. ஜனவரி 9 மற்றும் 10 கதிகளில் ஜெனீவாவில் அமெரிக்க மற்றும் ரஷ்ய உயர் அதிகாரிகள் நெருக்கடி குறித்து விவாதிக்க உள்ளனர். ரஷ்யா நேட்டோ சபையில் பேச்சுவார்த்தை மற்றும் ஐரோப்பாவில் பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்புக்கான அமைப்பின் கூட்டமும் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீனாவின் வடகிழக்கு பகுதியில் லியோனிங் மாகாணத்தில் அமைந்துள்ள துறைமுக நகரம் டெலியன், இந்த நகரில் பிரபல்யமான சந்தை ஒன்று காணப்படுகின்றது. அங்கு நேற்று சற்றும் எதிர்பாராத வகையில் திடீரென்று தீப்பிடித்து எரிந்துள்ளது. சந்தைக்கு கீழே நிலத்துக்கடியில் இருந்து தீ பரவியதாக கூறப்படுகின்றது. மளமளவென்று பற்றியறிந்த தீ கண்ணிமைக்கும் நேரத்தில் சந்தை முழுவதும் பரவியுள்ளது. இதற்கிடையில் இந்த தீ விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் ஏராளமான தீயணைப்பு வீரர்கள் தீயணைப்பு வாகனங்களில் சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ளனர். அவர்கள் தண்ணீரை பீச்சி அடி தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். இருப்பினும் காற்றின் வேகம் காரணமாக தீ மேலும் மேலும் பரவியதால் தீயை அணைப்பதற்கு தீயணைப்பு வீரர்களுக்கு சவாலாக இருந்துள்ளது. எனினும் சுமார் 3 மணி நேர போராட்டத்துக்கு பின் தீயை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் இந்த விபத்தில் தீயின் கோரப்பிடியில் சிக்கி தீயணைப்பு வீரர் ஒருவர் உட்பட 9 சம்பவ இடத்திலேயே உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மேலும் 5 பலத்த தீக்காயங்களுக்கு உள்ளாகி உள்ளதாகவும், அவர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இத்தீ விபத்துக்கான காரணம் குறித்து தெரியவராத நிலையில் இதுகுறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதிநவீன பீரங்கிகளை இந்தியாவிற்கு வழங்க பிரான்ஸ் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி லேக்லர்க் பீரங்கிகளை வழங்க பிரான்ஸ் திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. தற்போது இந்திய ராணுவத்தில் பயன்படுத்தப்பட்டு வரும் ரஷ்யாவின் D-72 ரக பீரங்கிகளுக்கு பதிலாக $5 பில்லியன் மதிப்புள்ள 1770 பீரங்கிகள் பிரான்சிடம் இருந்து கொள்வனவு செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. இதற்காக ரஷ்யா, இஸ்ரேல், ஐரோப்பா, துருக்கி மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த 12 நிறுவனங்களுக்கு கடிதம் அனுப்ப உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் பெறுவதற்கு நெக்ஸ்ட் நிறுவனத்திற்கு பிரான்ஸ் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் பீப்பாய்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 3000 லிட்டர் மதுவை தலிபான்கள் அளித்துள்ளனர். அந்நாட்டில் தலிபான்கள் ஆட்சியை பிடித்த பிறகு கடும் கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றன. இந்த நிலையில் பல்வேறு இடங்களில் நடத்திய சோதனையில் 6 பீப்பாய்களில் கிட்டத்தட்ட 3000 லிட்டர் மது மறைத்து வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பறிமுதல் செய்த தலிபான் அதிகாரிகள் அவற்றை கால்பாயில் ஊற்றி அளித்ததுடன் 3 கைது செய்துள்ளனர். சிரியாவின் இட்லிப் நகரில் ரஷ்ய போர் விமானங்கள் சரமாரியாக குண்டு போட்டு தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதல்
குறித்து கண்காணிப்பு மையம் அளித்த தகவலின்படி ரஷ்ய சுகோய் ஜெட் விமானங்கள் சிரியாவின் இட்லிப் நகர் மீது குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இட்லிப் நகரத்திற்கு தண்ணீர் விநியோகிக்கும் முக்கிய நீர்நிலையம் சேதமடைந்துள்ளதாக கண்காணிப்பு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் குறித்த பகுதிகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் போராளி குழுக்கள் பதுங்கியிருக்கும் இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் பொதுமக்கள் மீது எந்தவித தாக்குதலும் நடத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலைவனத்துக்கும் கடும் வெப்பத்துக்கும் பெயர் பெற்ற சவுதி அரேபியாவில் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சவுதி அரேபியாவின் வடமேற்கு நகரமான தபுக் நகரில் புத்தாண்டில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. அதன் பல புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. தபுக்கில் பனிப்பொழியும் காட்சிகள் இதற்கு முன்பு காணப்பட்டாலும் பனிப்பொழிவில் இதுபோன்று இசைக்கு ஏற்ப பாரம்பரிய நடனம் ஆடுபவர்கள் மிகவும் அரிதாகவே காணப்படுகின்றனர். தபுக் அருகே அமைந்துள்ள அல்லாட் மலையில் இந்த பனிப்பொழிவை அனுபவிக்க ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதமும் இப்பகுதியில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. அப்போது பனிப்பொழிவு கடந்த 50 ஆண்டுகால சாதனையை முறியடித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிபிசி அறிக்கையின்படி சவுதி அரசின் செய்தி நிறுவனமான எஸ்பிஏ பணியால் மூடப்பட்ட கார்களின் படங்களை வெளியிட்டுள்ளது. வடஆப்பிரிக்க நாடான சூடானின் பிரதமர் அப்தல்லா ஹம்டோக் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக நாட்டு மக்களிடம் தொலைக்காட்சி வாயிலாக உரையாற்றிய பிரதமர் அப்தல்லா ஹம்டோக், நான் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்வதன் மூலம் மற்றொரு நபருக்கு தேசத்தை வழிநடத்தும் வாய்ப்பை வழங்க முடியும். விரிவடைந்து வரும் இடைவெளியை குறைப்பதற்கும் அரசியல் சக்திகளுக்கும் இடையேயான சச்சரவுகளை தீர்ப்பதற்கும் நான் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியடைந்துள்ளன. நம் நாடு பேரழிவை நோக்கி செல்வதை தடுக்க என்னால் முடிந்தவரை முயற்சித்தேன். இப்போதும் நம் தேசம் ஒரு ஆபத்தான திருப்பு முனையை கடந்து கொண்டிருக்கின்றது. அது அவசரமாக சரி செய்யப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். சூடானில் தொடர்ந்து 30 ஆண்டுகளாக ஜனாதிபதியாக இருந்து வந்த ஒமர் அல் பஷீர் ராணுவத்தால் கடந்த 2019 ஆம் ஆண்டு ஆட்சியில் இருந்து அகற்றப்பட்டார். இதற்கு பிறகு ராணுவம் மற்றும் அரசியல் தலைவர்களை பிரதிநிதிகளாக கொண்ட இறையாண்மை கவுன்சில் உருவாக்கப்பட்டு இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டது. இடைக்கால பிரதமராகவே அப்தல்லா ஹம்டோக் பொறுப்பேற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏமன் கடலில் வைத்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் சரக்கு கப்பல் கடத்தி செல்லப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏமன் துறைமுக நகரமான ஹொடேடா அருகே வைத்து கப்பல் கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் கொடியுடன் கூடிய ரவாபி என்ற சரக்கு கப்பலை ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி போராளிகள் ஏமனின் ஹொடேடா நகரில் இருந்து கடத்தி சென்றுள்ளதாக அரபு கூட்டுப்படையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். சோகட்டா தீவில் உள்ள சவுதி மருத்துவமனைக்கான மருந்து உபகரணங்கள் இந்த கப்பலில் ஏற்றி செல்லப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஹவுதி போராளிகள் உடனடியாக கப்பலை ஒப்படைக்கும்படி சவுதி தலைமையிலான அரபு கூட்டுப்படை வலியுறுத்தியுள்ளது. மேலும் கப்பலை மீட்க அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க உள்ளதாகவும் தேவைப்பட்டால் படைகளை களமிறக்குவோம் என்றும் கூட்டுப்படை தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் அதன் கொரோனா பயண சிவப்பு பட்டியலில் அமெரிக்காவை சேர்த்துள்ளது. அமெரிக்காவில் ஒமிக்ரோன் பரவல் காரணமாக தினசரி பாதிப்பின் எண்ணிக்கை 3 லட்சத்தை தாண்டியுள்ள நிலையில் பிரான்ஸ் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. இதன் மூலம் ஜனவரி 2ஆம் தேதி முதல் அமெரிக்காவில் இருந்து பிரான்ஸ் வரும் தடுப்பூசி போடாத பயணிகள் 10 நாட்களுக்கு தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மேலும் அவர்கள் போலீஸ் கண்காணிப்பின் கீழ் வைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுமட்டுமின்றி பிரான்ஸ் பயணிக்க அவர்களுக்கு முக்கிய காரணம் இருக்க வேண்டும் என்றும் பிரான்ஸ் வந்த பிறகு 48 மணி நேரத்துக்குள் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பிரான்ஸ் சிவப்பு பட்டியலில் ஆப்கானிஸ்தான், பெலாரஸ், போட்ஸ்வானா, காங்கோ ஜனநாயக குடியரசு, ஜார்ஜியா, மொரிஷியஸ், மலாவி, மால்டோவா, மாண்டினிக்ரோ, மொசாம்பிக், நமீபியா, நைஜீரியா, பாகிஸ்தான், ரஷ்யா, செர்பியா, சுரினாம், தான்சானியா, துருக்கி, உக்ரைன், அமெரிக்கா, ஜாம்பியா மற்றும் ஜிம்பாவே ஆகிய நாடுகளை உள்ளடக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.